இந்த உலகத்தில் நீரும் இருக்கு நிலமும் இருக்கு நம்ம இன்னைக்கு பார்க்க போறது நீரானாலும் சரி நிலமானாலும் சரி ரொம்ப எளிதாக பயணம் செய்யக்கூடிய வாகனங்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஷெர்ப் ஏடிவி ஷெர்ப் அப்படின்றது ரஷ்யா அதுக்கப்புறமா உக்ரைன் நாட்டோட கூட்டமைப்புல உள்ள வாகனங்கள் தயாரிக்கும் நிறுவனம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த ஷெர்ப் ஏடிவி கரடுமுரடான பாதைகள் நீர் ஊரிய நிலப்பரப்பு இது எல்லாத்துலேயுமே எளிதாக கடக்கிறதுக்கு உதவக்கூடிய ஒரு மான்ஸ்டர் வாகனம் தான் இந்த ஷெர்ப் ஏடிவி ஷெர்ப் ஏடிவியோட உடல் பாகம் எல்லாமே அலுமினியம் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த ஷெர்ப் ஏடிவி நீரில் கூட பயணம் செய்ய முடியும் அந்த டயரில் உள்ள பள்ளங்கள் தண்ணீரில் இருக்கும்போது துடுப்புகளாக ரெட்டிப்பாகின்றன இதோட மேக்ஸிமம் ஸ்பீடு பார்த்தோன்னா தரையில் நாற்பது கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் இதே இது தண்ணீரில் போனோம் அப்படின்னா ஆறுலேருந்து பத்து கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இருந்தே மார்க்கெட்டில் இந்த ஷெர்ப் ஏடிவி விற்பனைக்கு வந்துடுச்சு இரண்டாவது நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான்டியர் செவன் ஃபிஃப்டி ஸ்கவுட் ஏடெக்ஸ் ஏட் ஏர்கோ டுவெண்ட்டி சிக்ஸ் ஹைஸ்பி கூல் அண்ட் இஎஃப்ஐ ஏர்கோல்டு இன்ஜின் யூஸ் பண்ணி தான் இந்த வாகனத்தை உருவாக்கியிருக்காங்க எட்டு டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதுவும் எத்தா தண்டி அப்படின்னு சொல்ல வைக்கிற டயர்ஸை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு கரடு முரடான பாதையும் இதற்கு தடையாக இருக்க முடியாது ஏன்னா எல்லா பாதைகள்லையுமே எல்லா வழிகள்லையுமே இந்த வாகனத்தால் ரொம்ப எளிதாக செல்ல முடியும் அந்தளவுக்கு தான் இது வந்து பலம் வாய்ந்ததாகவும் இருக்குது அந்தளவுக்கு வடிவமைக்கும் செஞ்சுருக்காங்க இதால் அதிகப்படியாக முப்பதுலேருந்து முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்ல முடியும் இதால் காட்டு கூட ரொம்ப எளிதாக செல்ல முடியும் ஏனா எல்லா நிலப்பரப்புலையுமே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே ஈஸியாக கடந்து போகக்கூடிய வாகனம் தான் இது மூன்றாவது நம்ம பார்க்க போகிறது அவுட்டோரோ சாமான் அவுட்டோரோ ஷாமான் ஃபோர் சிலிண்டர் டீசல் இன்ஜின் கொண்டு ஏடெக்ஸ் ஏட்டில் அனைத்து நிலப்பரப்புலையுமே எளிதாக கடந்து செல்வதற்காக உருவாக்கியிருக்காங்க ஒரே நேரத்தில் இதுல எட்டு பேர் பயணம் செய்ய முடியும் குறைந்த அழுத்தம் கொண்ட எட்டு டயர் யூஸ் பண்ணி தான் இந்த வாகனத்தை உருவாக்கியிருக்காங்க அவுட்டோரோ சாமான் ஒன் செவன்டி சிக்ஸ் ஹைஸ்பி பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது இதோட அதிகபட்ச வேகம்னு பார்த்தோன்னா எழுவது கிலோமீட்டர் வரைக்கும் இதால் போக முடியும் அவுட்டரோ ஷேமான ஆர்மர்டு வெஹிக்கிள்ஸ் மில்ட்ரிக்காக ஆஃப்ரோட் கூல் கார் அப்படின்னு நமக்கு ஏற்றவாறு இந்த காரன் அதாவது இந்த வாகனத்தை நம்மளால் வாங்க முடியும் ரஷ்யன் கம்பெனி தான் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த அவுட்டோரோ சாமான் உருவாக்கியிருக்காங்க நான்காவது நம்ம பார்க்க போகிறது புர்லாக் ஆம்பிபிஎஸ் ஏ இந்த வாகனத்துக்கு சொந்தக்காரங்க ரஷ்யா தான் பயங்கரமாக அனைத்து நிலப்பரப்புலையுமே பயங்கரமாக போகணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு விஷயத்தையுமே பார்த்து பார்த்து உருவாக்கியிருக்காங்க கடுமையான பாதையில் கூட இது வந்து பயணம் செய்யணும் அப்படின்றதுனால எல்லாத்தையுமே எந்த ஒரு ஆபத்தும் இல்லாத வகையில் கடுமையாக வடிவமைச்சிருக்காங்க இந்த பர்லாக்கு இன்னும் ஒருபடி சக்தி வாய்ந்ததாக மாத்தி அமைச்சு ரஷ்யன் ஆர்மிக்கு கொடுக்க போறதாவும் தகவல் வெளிவந்திருக்கு இதோட மேக்சிமம் ஸ்பீடை பார்த்தோன்னா ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் இதால் போக முடியும் தண்ணீரில் பயணம் செய்யும்போது அஞ்சுலேருந்து பத்து கிலோமீட்டருக்குள்ளே இதால் போக முடியும் கும்மின் ஐஎஸ்டி டூ பாயிண்ட் எயிட் இன்ஜின் கொண்டு தான் இந்த வாகனத்தை வடிவமைச்சிருக்காங்க மொத்தம் ஆறு டயர் யூஸ் பண்ணியிருக்காங்க ஒவ்வொன்றுமே கண்டிப்பாக பலம் வாய்ந்ததாக தான் இருக்கும் ஐந்தாவது நம்ம பார்க்க போகிறது ஹேக்லைன்ஸ் பேண்ட் வேகன் டூ நாட் சிக்ஸ் இரண்டு பெட்டிகளோட ரொம்பவும் திடமான ஒரு கவச வாகனம் அப்படின்னு கூட சொல்லலாம் அனைத்து நிலப்பரப்புலையுமே எந்தவித ஆபத்தும் இல்லாமல் எளிதாக பயணம் செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு பதினேழு நபர்கள் இதில் பயணம் செய்யலாம் முன்னாடி இருக்கிற பெட்டியில் ஆறு பேர் பின்னாடி இருக்கிற பெட்டியில் பதினோரு பேர் டூ பாயிண்ட் எயிட் எல் நைன்டி நைன் கேடபிள்யூ ஃபோர் கூல் அண்ட் வி சிக்ஸ் இன்ஜின் யூஸ் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க டூ செவன்டி ஃபைவ் ஹைஸ்பீட் பவரையும் இந்த வாகனம் ப்ரொடியூஸ் பண்ணுது அது மட்டும் இல்லைங்க ஆம்புலன்ஸ் தீயணைக்கும் வசதி ராணுவ வாகனம் ஆயுதங்கள் அப்படின்னு பல ஃபெசிலிட்டிஸ் இதில் இருக்குது கிட்டத்தட்ட முப்பத்தி ஏழு நாடுகள் கிட்டே இந்த வாகனம் இருக்குது ஆனால் நம்ம இந்தியா கிட்டே இல்லை ஒருவேளை நம்ம இந்தியாவில் தான் கரடு முரடான பாதைகளே இல்லையே அப்புறம் எதுக்கு இந்த வண்டி அப்படின்னு யோசிச்சாங்களோ என்னவோ தெரியல நம்ம இந்தியா கிட்ட இது இல்லை ஆறாவது நம்ம பார்க்க போகிறது ரிப்சா இவி டூ அமெரிக்க இராணுவத்தோட ஒரு பவர்ஃபுல் வாகனம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் எவ்வளவு தாறுமாறான இடமாக இருந்தாலுமே எளிதாக செல்வதற்காக தான் இந்த ரிப்ஸா இவி டூவை இவங்க யூஸ் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்தே அமெரிக்கா இராணுவத்திடம் இந்த ரிப்சா இவி டூ அப்படின்ற வாகனம் இருக்குது டியூரா மேக்ஸ் எயிட் இன்ஜின் யூஸ் பண்ணி தான் இதை உருவாக்கியிருக்காங்க சவன் ஃபிஃப்டி ஹைஸ்பி பவரையும் இது ப்ரொடியூஸ் பண்ணுது இதால் அதிகப்படியாக நூறு கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் செல்ல முடியும் சுற்றளவு பாதுகாப்பு கண்காணிப்பு மீட்பு ரோந்து பணி வெடிக்கும் கட்டளை அகற்றுதல் இந்த மாதிரி பணிக்காக பல விஷயங்களுக்காக ரிப்ஸா இவி டூ வாகனத்தை அமெரிக்கா இராணுவம் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க ஏழாவது நம்ம பார்க்க போகிறது டிங்கர் ட்ராக் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் இப்போ நீங்கள் இருக்கிற இந்த டிங்கர் ட்ராக் எஸ் ஃபைவ் ஹண்ட்ரடை ரஷ்யா நாடு தான் உருவாக்கியிருக்கு இதுவும் ரஷ்யா நாட்டிற்கு சொந்தமானது தான் இன்றைக்கி நம்ம பார்த்ததுலையே அதிகப்படியாக ரஷ்யா நாடு தான் அதிக வாகனங்களை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க உண்மையிலே அது பாராட்டக்கூடிய விஷயம்தான் இது வந்து ஒரு டிரான்ஸ்மிஷன் நீரழிவு வாகனம் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கு எல்லா நிலப்பரப்புலையுமே செல்வதற்கு ரொம்ப எளிதாக சின்னதாக உருவாக்கியிருக்காங்க இந்த வாகனத்தில் நிலத்தில் போகும்போது அஞ்சு நபர்கள் பயணம் செய்ய முடியும் இதே இது தண்ணீரில் போகும்போது நாலு நபர்கள் பயணம் செய்ய முடியும் இது லிக்விட் கூலிங் சிஸ்டம் பொருத்தப்பட்டிருக்கு இதோட அதிகபட்ச வேகம்னு பார்த்தோன்னா ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் வரைக்கும் போகும் இப்போ நீங்கள் தான் சொல்லணும் நம்ம பார்த்த இந்த ஏழு வாகனத்தில் எது ரொம்ப அழகாக இருந்துச்சு எதோட ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பிக் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்